அன்புடையீர் வணக்கம். ஏடகம் வழங்கும் கல்லும் சொல்லும் என்ற தொடரின் வழியாக பழந்தமிழர்களின் சிற்பங்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், பனையோலை சுவடிகள், தாள் சுவடிகள் போன்றவற்றில் பொதிந்து கிடக்கும் அரிய வரலாற்று செய்திகளை, அத்தகு வரலாற்று செய்திகளின் பின்புலங்களை உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுந்ததே ஏடகத்தின் மற்றொரு அங்கமான இந்த யூடியூப் சேனலாகும். இதன் வழியாக முன்னரே போதலூரில் கிடைத்த அகடாய்வின் மூலமாக கிடைத்த சிற்பங்களை பற்றிய ஒரு காணொளி உங்களிடையே வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக உறை கிணறுகளை பற்றிய காணொளியும் வழங்கப்பட்டது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாநாடு சிவாலயம் குறித்த செய்தியும் உங்களிடையே வழங்கப்பட்டது. இதில் கோயில்கள் சிற்பங்கள் மட்டுமல்லாது ஓலைச்சுவடிகளை பற்றி, ஓலைச்சுவடிகளில் உள்ள செய்திகளை பற்றி உங்களிடையே நிறைய பேச வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. காரணம், இன்று நாம் காணக்கூடிய அத்தனை தமிழ் இலக்கியங்களும், இலக்கண நூல்களும், மருத்துவ நூல்களும், வானியல் நூல்களும் எல்லாம் பழந்தமிழ் ஓலைச்சுவடிகளிலிருந்தே பதிப்பு செய்யப்பட்டு நூல்களாக மலர்ந்துள்ளன என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இருந்தாலும் கூட தமிழகத்தில் இன்றும் நிறைந்து கிடக்கும் சுவடிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நிறுவனங்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் தனிநபர்கள் வைத்திருக்கக்கூடிய சுவடிகளும் இன்னும் நிறையவே காண கிடைக்கிறது. அந்த வகையில் பாரம்பரியமாக மருத்துவம் செய்யக்கூடிய வைத்திய பரம்பரையைச் சேர்ந்தவர்களிடம் நிறைய சுவடிகள் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை கிடைத்துள்ள சுவடிகளில் 60% சுவடிகள் மருத்துவம் சார்ந்த சுவடிகளாகத்தான் இருக்கின்றன. இந்த மருத்துவம் சார்ந்த சுவடிகள் மண்ணுக்கும் இங்கே வாழக்கூடிய நமக்கும் ஏற்ற வகையில் என்னவெல்லாம் மருந்துகள் பயன்பட்டன, என்ன மாதிரியான மூலிகைகளை கண்டறிந்து அவற்றை நோய் தீர்க்க பயன்படுத்தினார்கள் என்ற அரிய செய்திகளை கொண்ட சுவடியாகவே திகழ்கின்றன. சுவடிகளை பொறுத்தவரை பொதுவில் 3 வகையாக பிரிக்கலாம். 1 பதிவேடுகள், அடுத்து ஆவணங்கள், அதற்கடுத்து நூல்கள். பதிவேடுகள் என்பது வணிகர்கள், நிறுவனங்கள், அன்றைய அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் ஆண்டுக்கு ஒரு முறை எழுதப்படக்கூடிய வரவு செலவு கணக்குகள் போன்ற நிர்வாக சார்ந்த செய்திகளை கொண்டது பதிவேடுகள். இவை ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படக்கூடிய வழக்கம் அன்றிருந்தது. ஆவணங்கள் என்பது சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, நிலங்கள் தானமாக கொடுப்பது, கோயில்களுக்கு இறையிலியாக கொடுப்பது போன்ற செய்திகளை கொண்ட ஆவணங்கள். இவைகளெல்லாம் தமிழகத்தில் மிக மிக குறைவாகவே இன்று கிடைக்கின்றன. நூல்கள் என்ற தலைப்பில் இலக்கியம், இலக்கணம், மருத்துவம், வானியல், ஜோதிடம், கணிதம் இது போன்ற எண்ணற்ற செய்திகளை கொண்ட சுவடிகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன. இத்தகு சுவடிகள் தான் இன்று நிறையாவே நம்ம மக்கள்கிட்ட இருக்குது, நிறுவனங்கள்லையும் இருக்குது. அந்த வகையில் இந்த சுவடிகளிலிருந்து என்னவெல்லாம் செய்திகள் சமூகத்திற்கு பயனளிக்கும், அல்லது சுவடிகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுள்ளவர்கள் இன்று நிறைந்திருக்கிறார்கள், நிறையவே அவற்றை அறிய வேண்டும் என்ற எண்ணமும் இன்று நிறைய எழுந்துள்ளது. இது போன்ற சுவடிகள், இதிலுள்ள செய்திகள் இந்த மண்ணில் தோன்றியவை, இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும். அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன் உலகளாவிய மக்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்துகளாக இருக்கக்கூடிய சுவடிகளிலிருந்து கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கு பயன்பட வேண்டும். இந்த மண் சார்ந்த சொத்துக்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் எப்படி வெளிநாடு செல்லக்கூடாது, இங்கேயே பாதுகாக்கப்படும் என்று நினைக்கின்றோமோ, அதேபோல் இந்த சுவடிகளும் இங்கேயே இங்குள்ள அரசு நிறுவனங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் தங்களிடம் உள்ள சுவடிகளை இதுபோன்ற நிறுவனங்களில் வழங்கினால் எதிர்கால தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாரோ சிலர் பணம் தருகிறார்கள் என்று நம்மளுடைய குழந்தையை விற்பதற்கு சமமாகும் சுவடிகளை பிறரிடம், பிற நாட்டிடம் விற்பது என்பது. அந்த வகையில் தனிநபர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் தங்களிடம் உள்ள சுவடிகளை அடுத்த தலைமுறை அதை
பயன்படுத்த தொடர இயலாத ஒரு சூழலில் அதை அரசு சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் நிறையவே சுபடி பாதுகாப்பு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றில் கொடுத்து அவற்றை பாதுகாத்தால் அடுத்த தலைமுறைக்கு அதற்கடுத்த தலைமுறைக்கு நம்முடைய செல்வங்கள் கொண்டு சேர்க்கப்படும், மக்கள் பயன்பெறுவார்கள். இதுபோன்ற சுவடிகளில் பொதிந்துள்ள செய்திகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தலைப்பாக அரிய செய்திகளையெல்லாம் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய ஏடகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.